நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். வரி 25ஆம் தேதி திங்கட்கிழமை, திருத்தூதர் பவுலின் மனமாற்ற விழா. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 15-18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் புனித பவுலின் மனமாற்று விழாவை கொண்டாடுகிறோம். பவுலடியாரின் வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகின்றது. இந்த மனமாற்றத்தின் மூலமாக, மனமாற்றம் என்பது அறிவு சார்ந்த அல்லது கொள்கை சார்ந்த அல்லது கோட்பாடுகளின் மாற்றம் அல்ல, மாறாக இயேசுவோடு கூடிய அந்த தனிப்பட்ட நெருக்கமான உறவிலே விளைகின்ற ஒன்று. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் புனித பவுலினுடைய மனமாற்றத்தை தெளிவாக எடுத்து இயம்புகின்றது. அந்த குரலானது எவ்வாறு இவரை ஆட்கொள்ளுகின்றது, அந்த பேரொளியானது இவருடைய கண்களிலே எவ்வாறு வெளிகின்றது, இந்த இரண்டு செயல்களும் இவரை என்ன செய்கின்றது, இயேசுவோடு இணைவதற்கு இது உறுதுணையாக இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள்தான் அவருடைய உள்ளத்தை மாற்றுகின்றது. இதற்கு வித்திட்டவர் கடவுள். ஆகவே இந்த உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற அன்பு பணியானது இவரிடம் கொடுக்கப்படுகின்றது. பவுலினுடைய மனமாற்றத்தின் மூலமாக அவர் என்ன செய்கின்றார், அந்த இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தாம் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் இறைவனுக்காகவே அவர் அர்ப்பணிக்கின்றார் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் அனைத்தையும் ஆண்டவருடைய பெயரினாலே செய்வதற்கு தயாராகின்றார், இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினாலே செய்வதற்கு தயாராகின்றார். ஏனென்றால் இவரை தடுத்து ஆட்கொண்டது இயேசுவினுடைய வார்த்தை, இவரை மாற்றியமைத்தது இயேசுவினுடைய வார்த்தை, இவருடைய உள்ளத்தை ஊடுருவ குத்தி அதனை புனிதப்படுத்தியது இயேசுவினுடைய வார்த்தை. ஆகவே இயேசுவானவர் தம்முடைய அன்பின் மூலமாக பவுலை ஆட்கொள்ளுகின்றார், தம்முடைய அன்பின் மூலமாக அவரை அவருடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது புனித பவுலினுடைய உள்ளமானது மகிழ்ச்சியாலும் அமைதியினாலும் அன்பினாலும் இறை தூண்டுதலினாலும் இறை வல்லமையினாலும் நிரப்பப்படுகின்றது. ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியை தம்முடைய தலையாகிய கடமையாக புனித பவுல் ஏற்றுக்கொள்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டளை கொடுக்கின்றார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பதுதான். இந்த சீடர்கள் ஆற்ற வேண்டிய முக்கியமான பணி என்ன என்று பார்த்தோம் என்றால் நற்செய்தியை அறிவித்தல். இது வெறும் வார்த்தைகளால் அல்ல, மாறாக தங்களுடைய செயல்களின் மூலமாக
அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. சிவினுடைய வாழ்க்கை முறையை தங்களுடைய வாழ்விலே அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்க முயற்சிகள் எடுக்கின்றார்கள். ஆகவே இறையசுவில் பிரியமானவர்களை, நாமும் நம்முடைய வாழ்விலே மன மாற்றத்தின் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டு பிறருக்கு நற்செய்தி பணியை செய்கின்ற ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய விழாவினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. எனவே புனித பவுலோடு இணைந்து நாமும் கடவுளுடைய நற்செய்தி பணியை செய்கின்ற பொழுது அதுவே கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு, அன்பே உருவான இறைவா, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உம்மை மகிமைப்படுத்தும் வண்ணமாக, உம்மை அறிவிக்கும் வண்ணமாக, உம்மை போதிக்கும் வண்ணமாக, உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றும் வண்ணமாக எங்களுடைய உள்ளங்களை மாற்றியுள்ளோம். இதன் மூலமாக நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமக்கு சான்று பகர்கின்ற மக்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். ஆமீன்.